பாமக டாக்டர் ராமதாஸ் என்ன முடிவெடுக்க போறாங்கிறது அன்னைக்கு ரியல் பாலிடிக்ஸ் இதுதான் தமிழக அரசியலில் முக்கிய கொஸ்டின் நாம இருபத்தி ஆறுல சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இருக்கிறதுக்கு இருபத்தி நாலுல டாக்டர் ராமதாஸ் வேணுங்கிற முடிவில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு கொள்கைகள் முக்கியமே இல்லையா சார் எங்க எந்த கட்சிக்கு இங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் எக்கடங்கட்டு போட்டுன்னு விட்டுருவாரு நெல்லை எங்கள் எல்லை குமரி எங்கள் தொல்லைன்னு கலைஞர் சொன்ன மாதிரி இவரும் விட்டுட்டு போயிடுவார் அண்ணாமலை பன்னெண்டு சீட்டு கேட்பாரு பன்னெண்டு சீட்டு கொடுத்து மோடி பிரதமர்னு ரெண்டாவது இடத்துக்கு போறதை விட ராமதாஸ் கிட்ட அவர் ஒரு முடிவுக்கு வரார் கூட்டணி இல்லைன்னா அண்ணா திமுக மனவலிமே இழந்துருவாங்க அதிகார பலத்தை மீறி அதிமுகங்களும் திமுகங்களும் நின்றுட மாட்டாங்க அழகிரியை மீறி இபிஎஸ் ஓபிஎஸ் ஆட்கள் யார் நின்னா தென் மாவட்டத்தில் மோடியா லேடியானி கேட்டு ஒன் போர் போட்டு இருநூறு ரூபாய் ஜெயலலிதா கொடுக்கும் கொடுக்கும்போது யார் நின்னா பாமக நின்னாங்க தர்மபுரியில் பாமக இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியால் ரெண்டாவது இடம் வந்துட முடியுமா இவ்வளவு காலம் மூப்பனார் சாதிக்க முடியாதத விஜயகாந்த் சாதிக்க முடியாதத அண்ணன் வைகோ சாதிக்க முடியாத டாக்டர் சாதிச்சு நிற்கிறாருன்னா அதுக்கு ஒரு பின்னடை வரதுக்கு வாய்ப்பு உண்டு மிக பெரும் பார்வை வந்து தேமுதிக பாமக தேமுதிக கூட விற்றலாம் ஏன்னா அவங்க பதிமூணு பிளஸ் ஒரு சீட்டு கேட்டுட்டு இருக்காங்க விஜயகாந்த் அவர்களுடைய மறைவிற்கு பிறகு வரும் முதல் தேர்தல் இது மறைவிற்கு கூடிய கூட்டம் அஹ் ஓட்டாகுமாங்கிறதெல்லாம் மிகப்பெரும் கேள்வி அப்படிங்கும்போது அவங்கள வந்து பெரிதாக நம்ம கவனம் கொள்றதை விட பாமகவினுடைய கூட்டணி மிக பெரும் பார்வை பெற்றிருக்கு இப்போ அதிமுகவோட போவாங்களா பாஜகவோட போவாங்களா இல்லை யார் பக்கம் போவாங்க அப்படிங்கிறது உங்களோட பார்வை என்ன என்ன வாய்ப்பு இருக்கு பாமக டாக்டர் ராமதாஸ் என்ன முடிவெடுக்க எடுக்க போறாங்கிறது தான் ரியல் பாலிட்டிக்ஸ் பாமக முடிவு என்ன அவங்க பாஜக மோடி பிரதமர் அண்ணா அதிமுக கூட்டணியில் போவாங்களா இல்லது அவங்க எங்களால் வட தமிழத்தில் தனிச்சு நிற்க முடியும்னு கூட்டணி தான் தீர்மானம் போட்டிருக்காங்க அதே மாரி தனிச்சு நிற்பாங்க அனுப்புவாங்களாங்கிறது தான் இன்னைக்கு மில்லியன் டாலர் கொஸ்டின் இதுதான் தமிழக அரசியலில் முக்கிய கொஸ்டின் இதுக்கு வந்து விடை வந்து உடனே கிடைக்காது ஒன்றும் அவசரப்பட மாட்டார் டாக்டர் ராமதாஸ் என்டூரன்ஸ் ஈஸியாக வெறிச்சு ஒன்று பொலிட்டிக்ஸ்னு நிதானமாக அந்த அரசியலை பண்ணுவார் ஏன்னா அவர் தான் இதில் டிசைடிங் ஃபேக்டர் அவர் தனிச்சே போக வேண்டிய சூழ்நிலை வந்துருவெல்லாம் சிலவர் மறட்டுறாங்க தனிச்சே போக வேண்டிய சூழ்நிலை வந்தால் என்ன ஒன்றும் அதுக்கெல்லாம் ஒன்றும் அவர் அச்சப்பட போகிறதில்ல ரெண்டு ஆஃபரையும் பார்ப்பார் மோடி பிரதமருங்கிற ஆஃபரையும் பார்ப்பார் நாம் ராமதாஸ் இல்லைன்னா வட தமிழகத்தில் ரெண்டாவது இடத்துல நின்றுவிட முடியாது அதை ஸ்லிப் ஆனோம்னா நம்ம சீஃப் மினிஸ்டர் கேண்டேட்டாட்டே இருபத்தாறில் நின்றுவிட முடியாது நாம இருபத்தாறில் சீஃப் மினிஸ்டர் இருக்கிறதுக்கு இருபத்தி நாலில் டாக்டர் ராமதாஸ் வேணுங்கிற முடிவை முடிவில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் ஸோ அதற்காக சிபி சண்முகம் மூலமாக தூது போகிறாரு கேபி முனிசாமி மூலமாக கெஞ்சுறாரு பட்டு டாக்டர் ராம்தாஸ் ரஃபான் டஃபான் ஆள் நிதானமாக தீர்க்கமானன்னு முடிவு எடுப்பார் இந்த அரசியல் இதில் வந்து பலரும் பேரம்பேசும் அரசியல்னு விமர்சனம் பண்ணுறாங்க இருக்கட்டு அதை விட இந்த அரசியல் முடிவில் அவர் எக்ஸ் சீட்டு வரக்கூடிய இடத்துல எக்ஸ் ப்ளஸ் டூ வாங்கிட்டால் அந்த ரெண்டு எம்பி சீட்டு அதிகம் வாங்குறது கட்சியை வளர்த்துறாரு இல்லையா அவர் நான் இப்போ அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன் கொள்கைகள் முக்கியமே இல்லையா சார் எங்கள் எந்த கட்சிக்குங்க எங்கள் அதெல்லாம் அது தேவையில்லை நீங்கள் இப்போ உள்ள இடத்துக்குள்ளே நீங்கள் கொள்கைகளை சொன்னீங்கன்னா எக்ஸ் சீட்டு வாங்கிட்டு போகிறதாட்டு அர்த்தம் இப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ வாங்குறது அவருக்கு லாபம் தானே கொள்கைகள் முக்கியம் இல்லை அது இதெல்லாம் சொல்ல வரல இந்த இடத்துல டஃப்பாக போது எக்ஸ் சீட்டு வாங்கிட்டதோட ப்ளஸ் டூ எம்பி சீட்டு வாங்குறது கட்சி வந்து ஒரு பர்சன்ட் ஓட்டு அதிகம் அதில் ஏறி வருது கண்டிப்பாக ஒன்று ஒன்றரை பர்சன்ட் ஓட்டு அதில் ஒரு கட்சி வளர்ச்சியில் ஏறி வருதா இல்லையா அடுத்தால் வந்து நீங்கள் டஃபாக பார்கெயின் பண்ணும்போது உங்கள் முக்கியத்துவம் அதிகரிக்கும் போது நீங்கள் என்ன சொல்லலான்னா எங்களுக்கு வந்து சிறீபெரும்புதூர் இது மத்திய சென்னை இது திண்டுக்கல் இந்த மாதிரியெல்லாம் சீட்டு எங்களுக்கு தேவையில்லை திண்டுக்கல் உங்கள் எம்ஜிஆர் ரெட்டேலில் ஜெயித்த தொகுதி நீங்களே திண்டுக்கலை நின்றுடுங்க எங்களுக்கு இந்த சீட்டு பத்து சீட்டு நாங்கள் கொடுக்குறோம் கடலூர் அரக்கோணம் சிதம்பரம் தருமபுரி இந்த மாதிரி நாங்கள் விழுப்புரம் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பத்து சீட்டு இந்த பத்து சீட்டில் நாங்கள் இல்லைன்னா நீங்கள் மூணாவது பெறுவீங்க அப்போ உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஃபால்ஸாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த சீட்டை தந்தால் என்ன என்ன தர்மபுரியில் பாமக இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியால் ரெண்டாவது இடம் வந்துட முடியுமா சரி பாமக இல்லைன்னா அவர் எடப்பாடியில் கூட மூணாவது போகக்கூடிய நிலைமை வருமே இதெல்லாம் இருக்குது இல்லை அப்போ இதெல்லாம் தெரியாதவரா அவர் எல்லாம் புரிஞ்சுதான் அவர் அந்த அரசியலை பண்ணுறாரு பா பாஜக வேண்டாம் வேண்டாம்னு எடப்பாடி சொல்கிறார் ஏன்னா கன்னியாமுரிஸ்டிக்ட்டு எக்கேடங்கட்டு போட்டின்னு விட்டுருவார் நெல்லை எங்கள் தொல்லை குமரி நெல்லை எங்கள் எல்லை குமரி எங்கள் தொல்லைன்னு கலைஞர் சொன்ன மாதிரி இவரும் விட்டுட்டு போயிடுவார் அதை பற்றி பெருசாக கவனிக்கிறது கிடையாது அங்கே ஒன்றும் பெரிய வெற்றிகளை அதிமுகவும் காலங்காலமாக பெற்ற இடமும் கிடையாது பாஜக இது அடுத்தால் பாஜகவில் கொங்குவியாளர்கள் போகும்போது பேங்கிங் கம்பெனி ஆட்டி ஜெயில்தாவாட்டே ஆக்கிட்டாங்க பேங்கிங் கம்பெனி ஆட்டு கம்யூனிட்டி ஆட்டு கொங்குவோர்களை நாம் தாக்கு பிடிப்போம் அண்ணாமலை கொங்கு கொங்குவலாளர்களை உடச்சிக்கிடுவார்னு அந்த கான்ஃபிடன்ஸோடு நிற்பார் இந்த ரெண்டு இடத்துலையும் பாஜக இதில் வந்து நம்மளால் ஒன்று பெரிய டேமேஜ் பண்ணிட முடியாது அஞ்சு சீட்டு வாங்கின கட்சி தானே இருபது எம்எல்ஏ வாங்குகிற கட்சி தானேன்னு பாஜக இதில் அவர் என்ன ஓட்டம் ஓடும் மோடி பிரதமருங்கிறது ஒரு ப்ளஸ் தான் ஆனால் அது அதுக்காக பாஜகவோட போனால் கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு பெருசாக எதிராக போயிருங்கிறதுல பாஜக வந்து ரெண்டாவது இடத்த முடிவு பண்ணக்கூடிய அந்த சூழல் இல்லை அப்படியே சூழல் வரணும்னாலும் அண்ணாமலை பன்னெண்டு சீட்டு கேட்பார் பன்னெண்டு சீட்டு கொடுத்து மோடி பிரதமர்னு ரெண்டாவது இடத்துக்கு போகிறத விட ராமதாஸுக்கிட்ட பேரலான்னு அவர் ஒரு முடிவுக்கு வராரு அங்கே அண்ணாமலை பிரச்சனையில் பாஜகவும் க்ளோஸ் ஆகி போச்சு அவரும் க்ளோஸ் பண்ணிட்டார் அண்ணாமலையும் வந்தால் அது ஒரு பொருந்தா கூட்டணியாக தான் அது இருக்குன்னு சொல்லும்போது இப்போ வட தமிழகத்தில் ரெண்டாவது இடத்த முடிவு பண்ணதுக்கு டாக்டர் ராமதாஸ் தேவை நீங்கள் டெல்லியில் போய் அஞ்சு சீட்டு பாஜகவுக்கு கொடுத்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுங்கிறதுல முதல்ல பாஜக முடிக்க நினச்சிங்க முதல்ல பாஜக முடி நினச்சிங்க அண்ணாமலை உள்ளே பூந்து கட்டையை போட்டதுனால தான் இப்போ பாமகிட்ட போறீங்க அப்போ இப்போ பாமக உங்களுக்கு அவசியம்னு தோணுது பாஜகவும் உங்கள் கூட கூட்டணி இல்லாத போது பாமகவும் கூட்டணி இல்லைன்னா ரெண்டாவது இடம் வட தமிழகத்தில் கேள்விக்குறி ஆகிரும் அப்போ யாருக்கு நெசிட்டி எடப்பாடி பழனிசாமிக்கு நெசிட்டி கூட்டணி இல்லைனா அதிமுக காரங்க மன வலியுமே இழந்துருவாங்க அதிகார பலத்தை மீறி அண்ணா அண்ணாதிமுகங்களும் திமுகங்களும் நின்றுட மாட்டாங்க அழகிரியை மீறி இபிஎஸ் ஓபிஎஸ் ஆட்கள் யார் நின்னா அழகிரிய மீறி இபிஎஸ் ஓபிஎஸ் ஆட்கள் யார் நின்னால் தென் மாவட்டத்தில் அதே மாதிரி மோடியா லேடியானி கேட்டு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு இரநூறுவா ஜெயலலிதா அம்மையார் கொடுக்கும்போது யார் நின்னா பாமக நின்னாங்க தருமபுரியில் ஒன்று ஜெயித்தாங்க கன்னியாகுமரிஸ்டில் ஒன்று நின்னாங்க இந்துக்கள் கன்சால்டேட் ஆகி ஒன்று நின்னாங்க குறிப்பாக இந்த நாடார்கள் தான் நின்னாங்க ஒரு சீட்டு ஜெயித்தாங்க வேறு யார் இந்த ஆளுங்கட்சி அதிகாரத்தை மீறி அழகிரியை மீறி அதிமுக நின்றுச்சா இப்போது அதே டைப்பில் ஸ்டா ஸ்டாலின் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாருன்னா நிற்க முடியுமா அதிமுகவில் பாமக நின்னால் ஓரளவு பிடிக்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் ஃபரோசியஸாக மில்லிட்டாக பாமக வன்னியர்கள் நிற்பாங்கிற ஒரு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ ரெண்டாவது இடத்த முடிவு பண்ணுறதுக்கு திமுக அணியை ஃபைட் பண்ணுறதுக்கு எல்லா வகையிலையுமே வந்து பாமக திமுகவுக்கு தேவை அப்படி இருக்கும்போது சும்மா நீங்கள் கொள்கை அது இதுன்னு உடனே பண்ணிட்டு போகிறதுக்கு குறைஞ்ச சீட்டு போகிறதுக்கு என்ன அவசியம் வந்து ராமதாஸுக்கு எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸுன்னு ஒரு நம்பரில் எடப்பாடி முடிச்சிடலாம்னு நினச்சாருனா அதை விட ரெண்டு சீட்டு அதிகம் கொடுத்து தான் பண்ண முடியும் பலமான தொகுதிகளை வாங்கிக்கிட்டு தான் ராமதாஸ் விடுவார் பத்தொம்பதில் ஏமாந்த மாதிரி ஏமாற மாட்டார் இருபத்தொன்னில் ஒரு இருபத்தி மூணு சீட்டு சம்மதிச்சது காரணம் வன்னியருக்கு ஒரு வெளிச்சம் வரட்டுன்னு பத்து புள்ளி அஞ்சுக்காக சீட்டை விட்டு கொடுத்தார் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதான் உண்மை நான் அவருக்கு எதிராக பல விமர்சனங்கள் வைப்பேன் அதை நான் தயங்க மாட்டேன் நியாயமாக இருக்கும் அது எதுவும்னாலும் நம்ம நியாயமான பார்வையில் தான் அதை இருக்கும் பட் அதே வேளையில் நம்ம என்ன ஓட்டம் என்னென்னா பாஜக கூட்டணிக்கு பாமக வரணும் அப்படி வந்தால் மோடி பிரதமங்கிற அணியில் நாளைக்கு பன்னீர்செல்வம் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லலாம் அண்ணாமலை சீஃப் மினிஸ்டர்னு சொல்லலாம் அன்புமணி சிஎம்னு சொல்ல முடியும் எடப்பாடி கூட போனால் சிஎம் கேண்டிடேட் அன்புமணிங்கிறத காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அதை காம்ப்ரமைஸ் பண்ணினால் இவ்வளோ காலம் மூப்பனார் சாதிக்க முடியாததை விஜயகாந்த் சாதிக்க முடியாததை அண்ணன் வைகோ சாதிக்க முடியாத டாக்டரையா சாதிச்சு நிற்கிறாருன்னா அதுக்கு ஒரு பின்னடை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ ஒரு குழந்தையை எப்படி காப்பாற்றணுங்கிறது ராமதாஸுக்கு தெரியும் தன் குழந்தையை எப்படி காப்பாற்றுட்டு அவர் புரிஞ்சிடுவார் இது குழந்தைய ஓனாயிட்டு போற்ற மாட்டான்னு நினைக்க நினைக்கக்கூடிய கூடிய ஓனாய்கள் தான் அவரை விமர்சனம் பண்ணாருங்கிற ஒரு கருத்தை கூட நம்ம சொல்லலாம் எது அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அது பாமகவின் நன்மைக்காக பாமகவின் வளர்ச்சிக்காக தான் அவர் பண்ணுவார் நீங்கள் இதை பற்றி விமர்சனங்கள் பண்ணுறத நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் ஒவ்வொருத்தருக்கும் அதை விமர்சன பார்வை வைக்க வைக்க உரிமை உண்டு நீங்களும் அந்த விமர்சனத்தை வச்சிங்க த ஹோல் பாமக அவருக்கு குழந்தைனா அந்த குழந்தைய சரியான முறையில் வளர்க்குறதுக்கு என்னென்ன வீகம் உண்டோ என்னென்ன ரூட் உண்டோ அந்தந்த ரூட்டில் அவர் போவார் அதில் சிஎம்ங்கிறத காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாருன்னா குழந்தை அது பிறகு வந்து பாதிப்பை ஏற்படுத்ததுக்குள்ள வாய்ப்புகளும் உண்டுங்கிறத அவர் உணராதவரில்லை என்ன முடிவு எடுக்கிறாரோ அவர் கையில் இருக்குது அவர் வந்து தான் முக்கியமான தலைவராக இன்றைக்கி வந்து ரியல் பொலிடிக்ஸில் தமிழக அரசியல் கலத்துக்குள்ள தான் நூற்றுக்கு நூறு உண்மை நன்றி சார் நன்றி நன்றி